வணக்கங்க. 10/10/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறது 3வது இத்து வட இந்திய சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் 20 நாள் to 25 நாள் ஆகுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் 12 லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இருந்த மாடுங்க. ஒரு ஈத்து தெளிவாகவே கறந்தது. பால் பண்ணைக்கு பால் கறந்து ஊற்றிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல, ஆள் இல்லை அப்படிங்கிறக்காக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 3வது ஈத்து 9 மாதம் சினை, 20லிருந்து 25 நாள் அவங்க கண்ணு போட, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், 12 லிட்டர் கறவை கறக்குங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 71,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல கறவையில் வட இந்திய மாடுகளுமே நம்மளால் விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க. நண்பர்கள் நிறைய கேட்குறாங்க, நல்ல மாடுகள் வேணும்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எவ்வளோ தேடி எவ்வளோ உத்தரவாதத்தோடு வாங்கினாலும் நல்ல கறவையில் மாடுகளை வாரத்துக்கு 1 பதிவு 2 பதிவில் தான் வந்து 4 மாடு 5 மாடாக விற்பனைக்கு கொண்டு வர முடியுதுங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல குணம், கால் அணைக்க வேண்டாம், 4 காம்பு பூங்காம்பு, காம்பு காம்பு நல்ல இடைவெளி, மாடு வந்து நல்ல பெருவிட்டான மாடுங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் இருக்குதுங்க. குணத்துலேயும் சாது, கறவைக்கும் கால் அணைக்க வேண்டாம். அதிகபட்ச கறவை 12 லிட்டர் கறவை நம்ம கறந்துக்கலாம். 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பின்னாடி தோகமடி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாடு எவ்வளோ கறக்கும் கறக்காது அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி உடம்புலையும் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பு, பெருவிட்டான மாடுங்க, கறவைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். விற்பனை விலை 71,000 ரூபாய்ங்க. பால் வந்து நீங்கள் நாட்டு மாட்டு பால் வெளியே ஊற்றுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து நாட்டு மாட்டு பால் ஒரு குடும்பத்துக்கு அதிகப்படியாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2வது நீத்துங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 30 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல ஒரு பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரி, நீங்கள் மடிகாலெலாம் பிடிச்சி எப்படி வேணாலும் நீவிக்கலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அவங்க வீட்டில் சொந்த பயன்பாட்டுக்காக கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்தி வச்சுருந்த மாடுங்க. அதனால் தொட்டு நீவி 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 பார்த்திங்கன்னா மடிக்கடியெலாம் தொட்டு நீவிறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவாக நிற்குங்க. ஈத்து 2வது நீத்துங்க, 6 பல்லு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், கன்று ஈனுவதற்கு 30 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தம், நல்ல பெருவெட்டு, நல்ல திமிழ் அமைப்பு, வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு மயில மாடு, இளம் பொருளாக, கறவைக்கு ஒழுக்கமாக, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தலையீத்தில் 2 1/2 கறந்துருக்குறாங்க. இது 2வது நீத்துங்க. நல்ல தோகமடிங்க, நல்ல ரெட்டநாடி உடம்புங்க மாடு. வால் இறக்கத்தில் ஆகட்டும், கொம்பு தலையில் ஆகட்டும், முக அமைப்பாகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நல்ல தெளிவான ஒரு மாடு. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. ஈத்து 2வது ஈத்து, 6 பல்லு, கண்ணு போடுறதுக்கு 30 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். நல்ல பெருவிட்டான மாடு, நல்ல முகக்கூரான மாடு. குணத்துலேயும் சரி, உயரம் நெட்டு நீளத்துலேயும் சரி எல்லாமே தெளிவாக இருக்குங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து, 6 பல்லிருந்து கடைப்பல் வரக்கூடிய ரெட் சிந்தி மாடுங்க. லக்ஷ்மி தாமணி சொல்லி ரெண்டுமே இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பகுதியில் இருந்த மாடுங்க. நம்மளுடைய நண்பர் அவங்க வச்சுருந்த மாடு தான். 2வது ஈத்தில் இருக்குது, 6 பல்லில் இருக்குதுங்க. 6 பல்லிருந்து கடைப்பல் வருது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், கன்று ஈனுவதற்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல தரம், நல்ல குணம், நல்ல பெருவெட்டு, நல்ல மடித்தொகைங்க, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 69,000 ரூபாய்ங்க. 2வது ஈத்தில் நல்ல பெருவெட்டில் ரெட் சிந்தி மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்குதுங்க. விலை 69,000 ரூபாய்ங்க. அதற்கேற்றாற்போல் நல்ல தோகமடி, முன்னாடி முன் தொப்புள்ள இறக்கம்ங்க. தொப்புள்ள இறக்கம் இருக்குதுன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல சுரவி ஏறும்போது மடி நல்ல படர் மடியாக இருக்குங்க. முக்கியமாக வட இந்திய மாடுகளினுடைய பராமரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கன்று
இனிய பிறகு மாடுகள் வந்து பால் கறக்கிறீங்க அப்படின்னா பால் கறந்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் மாடுகளை படுக்காமல் பார்த்துக்கணுங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பனுடைய ஓட்டை துவாரங்கள் வந்து கண்ணை ஊட்டிய பிறகு கண்ணை பிடிச்சி கட்டினதுக்கப்புறம் அது வந்து மூடுவதற்கு ஒரு 30 நிமிடங்கள் வரைக்கும் ஆகுங்க. அது மூடிக்குச்சுன்னா மாடுகள் எங்கே வேணாலும் படுக்கலாம் எந்திரிக்கலாம். உடனே படுத்ததுன்னா அந்த துவாரத்தின் வழியாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போச்சு அப்படின்னா அதிலிருந்து தான் மடி நோய், மடி வீக்கம், மாஸ்டிடிஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புங்க. அதே மாதிரி நம்மளுடைய கட்டுத்தடைக்கு வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் நமக்கு வந்து சாப்பாட்டு உப்பு மாதிரி அது வந்து ஒரு கிறிஸ்டலாக கிடைக்குங்க, ஒரு கல் உப்பு மாதிரி கிடைக்கும். ஒரு பேக்கெட்டே 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல், ஒரு 5 ரூபா பேக்கெட்டை வாங்கினீங்கன்னா ஒரு கட்டுத்தடையை பூராவுமே நீட்டாக வாஷ் பண்ணி விட்டுறலாமுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கல் போட்டிங்கனாலே ரோஸ் மில்க் நேரத்தில் வந்துடுங்க. அந்த கலர் வந்தால் போதும், அதோட ரொம்ப டார்க்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கலாமுங்க. அதை கட்டுத்தரை பூராவுமே நம்ம தெளித்து விடலாம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மடியே அந்த தண்ணியை வச்சு நல்லா ஒரு வேற ஒரு குண்டால பாத்திரத்தில் கழுவி விட்டுட்டு கறக்கலாம். இது என்னென்னா இது வந்து ஒரு கிருமி நாசினிங்க. கட்டுத்தரையும் சுத்தமாக இருக்கும், மாடுகளுக்கும் தொந்தரவு வராது. வருமுன் காப்பதுக்கு இது வந்து ஒரு நல்ல வழிமுறை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்போவுமே மாடுகள் வச்சுருக்கிற கட்டுத்தறையில் அவசியம் இருக்கணுங்க. திடீர்னு ஒரு ரத்த காயம் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கல் 4 அந்த கல்லை எடுத்து அந்த காயத்து மேலே வச்சிங்கன்னா ரத்தம் வந்து உடனே உறைஞ்சிரும், ரத்தம் வந்து வடியாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக நம்ம கையில் வச்சுருக்க வேண்டிய ஒரு முதலுதவி மருத்துவம். அதுவும் ரொம்ப குறைவாக 5 ரூபா 10 ரூபாய்க்கு மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினிங்கன்னா நம்ம வரவேற்கத்தக்கதை அதை நம்ம தெரிஞ்சும் வச்சுக்கணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 2வது நீத்துங்க 4 பல், 9 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு வந்து நல்ல கூர்வாரான மாடுங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வாரத்தில் கன்று இனிரும். தலையீத்தில் காலையில் 2, சாயங்காலம் 2 கறந்துருக்குதுங்க. 2வது நீத்து 4 பல், 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், 1 வாரத்தில் கன்று இனிரும். தலையீத்துலேயே 2+2 கறந்துருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. காங்கேயங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதில் மாற்றம் வந்ததுன்னா கன்று இனிய பிறகு சீம்பால் மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை அனுப்புங்க. கட்டாயமாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க. திருச்செங்கோடு பகுதியில் இருந்த மாடுங்க. 4 பல்ல 2வது நீத்தில் இளம்பொருளாக கால் அணைக்காமல் நல்ல மடிவால் சுத்தத்தில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. ஏன்னா பல்லு பாக்கியாக காங்கை மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க, 1-2 தான் விற்பனைக்காக வருது. மாடு நல்ல மாடு, நல்ல குணம், மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தம். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. இன்னும் பல்லு சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க. மாடு இன்னும் ஒரு சுத்தம் மேலே ஏறுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிர் கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆகுதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மெஷின் கறவையில் மதுரை மாவட்டம் ஒரு கோவில் நிர்வாகத்தில் பண்ணையில் மெஷின் கறவையில் இது வரைக்கும் கறந்துட்டு இருந்த மாடு கை கறவையாகவும் கறந்துருக்குறாங்க. கால் அணைச்சி மிஷினை போட்டுட்ருவாங்க. காலையில் 3:30, சாயங்காலம் 3 பீச்சிட்டு இருந்துருக்குதுங்க. இன்றைக்கி தான் விடியற் காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி வைக்கலை. வரத்தீவனம் போட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2-3 கத்தை வைக்கோல் வரத்தியவனை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீர் வச்சோம்னா தண்ணி நல்லா குடிச்சிக்கும். முதத்தடவை வைக்கிற தண்ணியில் நாட்டு சக்கரை 1/2 கிலோ வச்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவைக்கு புது தவட்டையும் வந்து எடுத்து சாப்பிட்டு பழகிக்குங்க. முதல் நாள் மட்டும் பசுந்தீவனம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா கழிச்சல் வந்துடும். இடம் மாறினோடனே கழிச்சல் ஏற்பட்டதுன்னா டக்குன்னு பால் குறையும், மாட்டு காய்ச்சல் வரும், தொந்தரவு பண்ணும். அதனால் 3வது நீத்துங்க கண்ணு வந்து கிர்ரு கண்ணு, கிடாரி கண்ணு 4 மாதம் ஆச்சு. மிஷின் கறவையில் 3.5 பீச்சி இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கை கறவையில் ஒரு 2.5-3 வரைக்கும் பீச்சலாம். மாடு இருந்த இடத்துல கடந்த ஒரு 20 நாளாக பராமரிப்பு குறைவு, அதனால் கொஞ்சம் பார்க்க முடியலன்னு தான் இருப்பு மாடுகள் எல்லாமே கழிச்சிட்டாங்க. உங்களுக்கு கறவைக்கு வேணும், காங்கிரேஜ் மாடு வேணும், கிடாரி கண்ணோடு வேணும், கறவைக்கு நிற்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நண்பர்கள் வந்து பால் கறக்கிற வீடியோ எங்களால் இன்றைக்கி எடுக்க முடியாது, நாளைக்கு தான் எடுத்து அனுப்ப முடியுங்க. பால் கறக்கிற வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாமுங்க. இந்த மாடு பிடிச்சிருந்து இதே இதுக்கு வாங்கிக்கிறவங்க விற்பனை விலை 42,000ங்க. பால் கறக்கிற வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம். மாடு விற்பனைக்கு இன்றைக்கி விற்பனை ஆகாமல் இருந்து நாளை காலையில் நாங்கள் பால் கறந்து வீடியோ போடும்போது இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலில் போடுறோம், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. மிஷின் கறவையில் கறந்துருக்குறாங்க,
இப்போ கைக்கறவையில் ரெண்டரையும் ரெண்டு வரைக்கும் குறைஞ்சபட்சம் கறக்கலாம். மாடு ஒரு 20 நாளாக வாடலாக பராமரிப்பு இல்லாமல் இருந்துருச்சு, ஒரு 20 நாள் நல்லா பக்குவம் பண்ணால் 3.5 கூட கொண்டு வரலாமுங்க. அது நம்மளுடைய பக்குவமும் பராமரிப்பும் இருக்குது. நாங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம். உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா அடர்தீவனம் கொடுத்து மாட்டுக்கு கால்சியம் விட்டமின் டானிக் ஒரு 10 நாளைக்கு டெய்லி 100 ml கொடுத்தீங்கன்னா நல்ல மாடாக வச்சுக்கலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 4வது மயிலை மாடுங்க. 2 மாதமான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பால் கறந்துக்கலாம். 4வது கண்ணு காலை கண்ணு 2 மாதம் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. மாடை தனியாக நம்ம கொடுத்தாலும் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். காலக்கண்ணு தனிச்சும் விற்பனை செய்யலாமுங்க. வளர்ப்புக்கு ஒவ்வொரு லிட்டர் பாலில் கால் அணைக்காமல் குணவனத்தில் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்த மாடு தாங்க. காங்கிரேஜ் மாடும் இந்த மாடும் ஒரே இடத்துல இருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம். ரெண்டுமே பண்ணைகளில் ஒரு கோவில் நிர்வாகத்திட்ட இருந்த மாடுங்க. தெளிவாக கறந்துட்டுருக்கிற மாடு. அவங்களால ஆட்கள் இல்லை, பராமரிக்க முடியல, அப்படிங்கிறனால தான் மாடுகளை நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் லோ பட்ஜெட்டில் காங்கேயம் மாடு வேணும், பாலை கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம். நேரம் 1 லிட்டர் கறந்துக்கலாங்க, கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணுக்கு 2 மாதம் ஆச்சுங்க. இதற்கு முன்னாடி போட்ட காங்கிரேஜ் மாட்டுக்கு இன்னும் சென யூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது மயிலை மாடு. கண்ணு வந்து மயிலக்கண்ணு காலக்கண்ணு. கண்ணுக்கு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. நம்ம இன்னொரு 10 to 15 நாட்களுக்கு நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் கறக்கிற மாதிரி தான் போடுறோங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருந்தவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து பெண்கள் கறக்கிற மாதிரி போட முடியும். ஆனால் நம்ம வாங்கிறது எல்லாமே பெண்களும் கறக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உறுதிப்படுத்திட்டு தான் வாங்குவோங்க. யாராக இருந்தாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்தால் மாடு பொறுமையாக நிற்கிற மாதிரி இருந்தால் நம்ம பதிவாக கொண்டு வர்றோம். அதே குணத்தில் தான் இருக்குதுங்க. 2வது பல் வந்து பார்த்திங்கன்னா கடமுழப்பு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 பீச்சிக்கலாமுங்க. பூங்காம்பில் தெளிவான ஒரு மயில மாடு. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நேரம் 2 லிட்டர் பால், நல்ல கூறுவாரான மாடு, கால் அணைக்க வேண்டாம். 2 கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். 41,000 விற்பனை விலைங்க.